ஒருமுறை இயேசு தனிமையாக மன்றாடி கொண்டிருந்தார். அவருடைய சீடர்களும் அவருடனே இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் அதற்கு பதிலாக, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்கிறார்கள், வேறு சிலர் உம்மை எலியா என்கிறார்கள், இன்னும் சிலர் உம்மை குறித்து வெகு காலத்திற்கு முன்வாழ்ந்த இறைவாக்கினரில் ஒருவர் உயிர் பெற்று வந்திருப்பதாக சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு அதற்கு, நீர் இறைவனின் கிறிஸ்து என்றார். இயேசு அவர்களிடம், இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாய் எச்சரித்தார். பின்பு இயேசு அவர்களிடம், மானிட மகனாகிய நான் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். நான் சமூக தலைவர்களாலும் தலைமை ஆசாரியர்களாலும் நீதிச்சட்ட ஆசிரியர்களாலும் புறக்கணிக்கப்படவும் வேண்டும். நான் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழும்பவும் வேண்டும் என்றார். பின்பு இயேசு அவர்கள் எல்லோரையும் பார்த்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னையே வெறுத்து தினந்தோறும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் எவனும் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் உயிரை இழந்து விடுகிறவனோ அதை காத்துக் கொள்வான். ஒருவன் உலகம் முழுவதையும் தனக்கு உரிமையாக்கிக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து போனாலோ அல்லது பறிகொடுத்தாலோ அதனால் அவனுக்கு நன்மை என்ன? எவனாவது என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்பட்டால், மானிட மகனாகிய நானும் எனது மகிமையிலும் பிதாவின் மகிமையிலும் பரிசுத்த தூதர்களின் மகிமையிலும் வரும்போது அவனை குறித்தும் வெட்கப்படுவேன். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் இறைவனுடைய அரசை காணும் முன் மரணமடைய மாட்டார்கள் என்று நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் என்றார். இயேசு இதை சொல்லி கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு பின் அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் தன்னுடனே கூட்டிக் கொண்டு மன்றாடும்படி ஒரு மலைக்கு போனார். அவர் மன்றாடி கொண்டிருக்கையில் அவருடைய முகத்தின் தோற்றம் மாறியது. அவருடைய உடைகள் மின்னல் கீற்றைப் போல் பிரகாசமாயிருந்தன. மோசே எலியா ஆகிய 2 பேர் மகிமையான பிரகாசத்தில் தோன்றி இயேசுவுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். எருசலேமில் சீக்கிரமாய் அவர் நிறைவேற்றப் போகிற இயேசுவுடைய மரணத்தை குறித்தே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் கடுமையான தூக்க மயக்கத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தூக்கம் தெளிந்து விழித்த போது அவருடைய மகிமையையும் அவருடன் நின்ற 2 பேரையும் கண்டார்கள். அவ்விருவர் இயேசுவை விட்டு புறப்படும் போது பேதுரு அவரிடம், ஐயா, நாம் இங்கு இருப்பது நல்லது. நாம் இங்கே 3 கூடாரங்களை அமைப்போம். உமக்கு 1, மோசேக்கு 1, எலியாவுக்கு 1 இருக்கட்டும் என்றான். அவன் தான் சொல்வது என்னவென்று அறியாமல் சொன்னான். பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு மேகம் தோன்றி அவர்களை மூடிக்கொண்டது. மேகத்திற்குள் போகையில் அவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த குரல், இவர் என் குமாரன், நான் தெரிந்து கொண்டவர், இவருக்கு செவி கொடுங்கள் என்றது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருப்பதை சீடர்கள் கண்டார்கள். அவர்களோ இந்த சம்பவத்தை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டார்கள். தாங்கள் கண்டதை அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லவில்லை. மறுநாள் அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது ஒரு பெரும் கூட்டம் அவரை சந்தித்தது. மக்கள் கூட்டத்திலிருந்து ஒருவன் அவரை கூப்பிட்டு, போதகரே, என் பிள்ளையை பார்க்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளை. ஒரு ஆவி அவனை பிடித்துக் கொள்கிறது. அப்பொழுது அவன் திடீரென கூச்சலிடுகிறான். அது அவனை வலிப்புக்குள்ளாக்கும் போது அவனுடைய வாய் நுரைக்கிறது. அது அவனை விட்டு போகாமல் அலைக்கழிக்கிறது. அதை துரத்தும்படி உமது சீடர்களிடம் கெஞ்சி கேட்டேன். அவர்களால் அது முடியவில்லை என்றார். அப்பொழுது இயேசு, விசுவாசமற்ற சீர்கட்ட தலைமுறையினரே, நான் எவ்வளவு காலத்திற்கு உங்களுடன் இருப்பேன்? எவ்வளவு காலத்திற்கு என்னால் உங்களை சகித்துக் கொள்ள முடியும்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்று அந்த பிள்ளையின் தகப்பனிடம் சொன்னார். அந்த சிறுவன் வந்து கொண்டிருக்கும் போதே பேய் அவனை வலிப்புக்குள்ளாக்கி தரையில் தள்ளி வீழ்த்தியது. இயேசுவோ அந்த தீய ஆவியை அதட்டி சிறுவனை சுகமாக்க அவனை அவனுடைய தகப்பனிடம் ஒப்படைத்தார். அவர்கள் எல்லோரும் இறைவனுடைய மகத்துவத்தை குறித்து வியப்படைந்தார்கள்.
இயேசு செய்த எல்லாவற்றையும் குறித்து எல்லோரும் வியப்படைந்த போது அவர் தன் சீடர்களிடம், நான் உங்களுக்கு சொல்லப்போவதை கவனமாய் கேளுங்கள். மானிட மகனாகிய நான் காட்டிக் கொடுக்கப்பட்டு மக்களின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவேன் என்றார். அவர்களோ அதன் அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. அது அவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்ததனால் அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அதை குறித்து அவரிடம் கேட்கவும் தயங்கினார்கள். சீடர்களுக்கிடையில் தங்களில் யார் பெரியவன் என்பதை பற்றி ஒரு விவாதம் எழுந்தது. இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை தூக்கி எடுத்து தம் அருகே நிறுத்தினார். பின்பு அவர் சீடர்களிடம், இந்த சிறு பிள்ளையை என்னுடைய பெயரில் வரவேற்கிறவன் எவனோ அவன் என்னையே வரவேற்கிறான். என்னை வரவேற்கிறவன் எவனோ அவன் என்னை அனுப்பினவரையே வரவேற்கிறான். உங்கள் எல்லோரிலும் மிகவும் சிறியவனாயிருக்கிறவன் எவனோ அவனே மிகவும் பெரியவனாயிருக்கிறான் என்றார். அப்பொழுது யோவான் இயேசுவிடம், ஆண்டவரே, ஒருவன் உமது பெயரில் பேய்களை துரத்துவதை நாங்கள் கண்டோம். அவன் நம்மில் ஒருவன் அல்லாதபடியால் நாங்கள் அவனை தடுக்க முயற்சித்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு விரோதமாய் இராதவன் நமது சார்பாகவே இருக்கிறான் என்றார். இயேசு தான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் காலம் நெருங்கிய போது மன உறுதியோடு அவர் எருசலேமை நோக்கி புறப்பட்டார். அவருக்கான ஆயத்தங்களை செய்யும்படி அவர் தமக்கு முன்பாகவே தூதுவர்களை அனுப்பினார். அவர்கள் சமாரியாவின் ஒரு கிராமத்திற்கு போனார்கள். அவர் எருசலேமை நோக்கி போய்கொண்டிருந்தபடியால் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அவரை வரவேற்கவில்லை. அவருடைய சீடரான யாக்கோபும் யோவானும் இதை கண்டபோது அவரிடம், ஆண்டவரே, எலியா செய்தது போல் இவர்களை அழிக்கும்படி நாங்கள் வானத்திலிருந்து நெருப்பை வரவழைக்க நீர் விரும்புகிறீரா என்றார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். அதன்பின் அவர்கள் வேறு கிராமத்துக்கு போனார்கள். அவர்கள் வழியில் நடந்து போய்க் கொண்டிருக்கையில் ஒருவன் அவரிடம், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அதற்கு பதிலாக, நரிகளுக்கு மறைவிடம் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் எனக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். அவர் இன்னொருவனை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்றார். ஆனால் அவனோ, ஆண்டவரே, முதலில் நான் போய் என் தகப்பனின் மரண அடக்கத்தை முடித்து வர அனுமதியும் என்றார். அப்பொழுது இயேசு அவனிடம், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ போய் இறைவனுடைய அரசை பிரசித்தப்படுத்து என்றார். இன்னொருவன் அவரிடம், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன், ஆனால் நான் முதலில் திரும்பி போய் எனது குடும்பத்தாரிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையில் கையை வைத்துவிட்டு பின்னே திரும்பி பார்க்கிற எவனும் இறைவனுடைய அரசின் பணிக்கு தகுதியற்றவன் என்றார்.